ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஏ, மக்கள் உலகம் தோன்றிய காலிலிருந்து எத்தனை கோடி மக்கள் தோன்றுதாங்க மறைறாங்க, தோன்றுதாங்க மறைறாங்க. இவங்கெல்லாம் பிறப்பதற்கே காரணமாக இறக்கின்றார்களே, அப்போ எதுக்கு எதனால் இவங்க அப்படி இறங்க எதனால் இவங்க இதை இறக்குறாங்க அப்படின்னு ஒரு தனிமையில் இருந்து அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு. ஓடி 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 உட்கலந்த ஜோதி, இந்த 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 பிரணவமாக நம்மளுடைய மூச்சாக அபான பிராண அபான காற்றுக்களாக நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறத இந்த அஞ்சலத்தினுடைய துணை கொண்டு, இந்த பஞ்சபூத ஆற்றல்களுடைய துணை கொண்டு, பஞ்சாக்கரத்தின் துணையும் கொண்டு நான் இது எங்கே போகுது எங்கே வருதுங்கிறத நம்ம பிடிச்சி பார்க்க தெரியாமல் ஓடி நம்ம ஓடணும். ஒரு ஓட்டம் எங்கே போய் ஓடணும்? பொண்ணுக்கு ஓடணும், பொருளுக்கு ஓடணும், புகழுக்கு ஓடணும். ஓடி முதல்ல ஓடுறோம், அப்புறம் வந்து சிறு வயதுலேருந்து வளர்ந்த புள்ள ஓடாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டிசபிலிட்டி, அது வாழ்க்கையினால் முன்னேற முடியாது, ஓடணும். அது வளர்ச்சிங்கிறது முதல்ல குழந்தை பிறந்து அதுக்கு தவழ்ந்து அப்புறம் நடந்து அப்புறம் ஓடணும். அப்படி ஓடினேன் நான், ஓடி திரும்ப ஓடினேன். எதுக்காக வேண்டிய? அடுத்த பருவத்தை நோக்கி. அதுக்கப்புறம் ஓடினேன். எதுக்கு ஓடினேன்? இளமை பருவத்தை நோக்கி. அதுக்கப்புறம் ஓடினேன். எதுக்கு ஓடினேன்? ஏதோ ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது, ஏதோ ஒரு உலகத்தில் நான் அனுபவிக்க வேண்டிய போகங்கள் இருக்குது, அதுக்கு ஓடினேன். அப்போ ஓடி முதல்ல சின்ன பிள்ளையிலேருந்து ஓடி, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை அடைவதற்கு ஓடி, அதுக்கப்புறம் எதுலேயோ ஒன்றில் இன்பம் இருப்பதுங்கிறதுக்கு ஓடி, அந்த இன்பத்தை துய்ப்பதற்கு நான் ரொம்ப பிரயாசப்பட்டு ஓடி, அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய உள்கலந்த ஜோதி. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி, உனக்குள்ளே தெய்வம் ஒன்று இருக்குப்பா, அதை நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னாங்க. ஓ, அது என்ன உட்கலந்து நிற்குதா அந்த ஜோதியை, உட்கலந்த ஜோதியை. அதுக்கப்புறம் நான் நாடினேன், இதில் ஓடிட்டேன், அதுக்கப்புறம் நாடினேன் உட்கலந்த ஜோதியை நாடி. எப்படியாவது வந்து எண்ணாயிரத்தாண்டு தவம் இருக்கணும், கண்ணாரமுதை கண்டு அறிவார் இல்லை, அப்போ அதை நான் அதை நாடி நான் கண்டுகொள்ள வேண்டும். அதை நாடினேன், நாடி நாடி இந்த நாடின நாட்களில் நான் வந்து அதில் ஒரு ஒத்த கருத்துடையவனாக ஏதோ ஒன்றை பிடித்து கொள்வதாக நான் நாடினேன்னா நாடி நாட்களும் கலந்து போயேன். எதையுமே பார்க்கலை. விழித்து விழித்து இமைப்பது விழி வலித்ததெல்லாம் நான் ஒன்றையும் காணலேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு அடியவர் பாடுறார். இப்போ விழித்து விழித்து பார்த்து எனக்கு ஒன்றும் விழிக்குள்ளே தெரியலை, நாடினேன் ஒன்றும் தெரியலை, அதனால் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் இப்படியே போயிட்டு எந்த இலக்கும் இல்லாமல் ஓடுறாங்க. யார் பின்னாலே ஓடுறாங்க? இந்த குருநாதர் பின்னால் ஓடுறாங்க, அந்த குருநாதர் போனாங்க, அந்த குருநாதர் போனாங்க. இப்போ உனக்குள்ளே ஒரு ஜோதி இருக்குப்பா, நான் அதுக்குள்ளே சரணம் புகுந்து அதை தேடுப்பா. மாண்டு போன மாந்தர்கள் இவங்க இப்படியே மாண்டு போயிட்டாங்களே, கோடி 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 எண்ணிறந்த கோடி, எத்தனையோ கோடியாக இவர்கள் பலவித ஆண்டுகளாக இருந்து அப்படியே மாண்டிட்டாங்க. அப்போ நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், உன்னுடைய உடலுக்குள்ளே குண்டலி நாடி அப்படின்னு ஒரு நாடி இருக்குது. நாடி இந்த குண்டலி நாடி எந்த பக்கத்தில் இருக்குது அப்படிங்கக்கூடியதுக்கு தான் நம்ம முதல்ல நேற்றுக்கு ஒரு இதாக பார்த்தோம், இன்று மீண்டும் சொல்கிறேன். இந்த குண்டலி நாடி எல்லாரும் உந்திக்கமலம் அப்படின்னு சொல்கிறாங்க, உந்திக்கமலத்துக்கு ஒரு அங்கலம் கீழேன்னு சொல்கிறாங்க. இல்லை, இது வந்து தாமரை தண்டின் இலை போல எல்லா பக்கமும் பரவி கிடைக்கின்றது, அதை ஒரு இடத்துல குவிய பண்ணி மூலாதார ஆற்றலுக்கு மேலாக அந்த மணிபூரகம் வரை அதை இழுத்துட்டு வரக்கூடிய ஒரு கருணையை. நாடி 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 நாட்களும் கழிந்து போயின, இங்கே சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ சொல்கிறாரு. அப்போ அந்த ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி, இந்த குண்டலி ஆற்றலை என்னுடைய உச்சந்தலை வரைக்கும் நான் எழுப்ப தெரிய வேண்டும். அப்படி மாதிரி எழுப்பு தெரியும் போது நான் அதுக்குள்ளே என்னையோ ஒன்றை கண்டுபிடித்துக் கொள்வேன். அப்படி கண்டுபிடிக்க முடியாமல் மாண்டு போன மாந்தர்கள் கோடி, ஏன் அவங்க மாண்டுட்டாங்க? கண்டுபிடிச்சவங்க ஏன் மாளலை அப்படின்னு சொன்னால், கண்டுபிடிச்சவர்கள் சரணாகதியோடு கூட கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிக்காதவங்க என்னால் முடியும்னு சொல்லி போனாங்க, அவங்க கண்டுபிடிக்கலை. நீங்களும் உங்களுடைய குருநாதர் மேலே நம்பிக்கை கொண்டு நாடுங்கள், குண்டலினை நாடியை நாடுங்கள். நாடி நாடி எந்த நாடிய? குண்டலி நாடியை நாடு. உன்னுடைய மனப்பூர்வமாக நீ நாடினேனால் நாடி, அந்த நாடி எங்கே போய் சேர்க்கும் அப்படின்னா
உன்னுடைய கண்ணில் ஒளிவதான ஒரு நாடியில் போய் சேர்க்கும். அந்த நாடி எங்கே போய் சேருக்குன்னா உச்சந்தலை தாமரை இலையில் போய் நாடி நிற்கும். அப்போ நம்ம மாண்டு போக மாட்டோம். அதுவரை நீ இந்த பயிற்சியை செய் அப்படிங்கக்கூடிய சொல்கிறார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே